மாண்புமிகு ஆளுநர் அவர்களை முறைப்படி அழைத்து வந்து அவர்கள் ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளையே டச் பண்ணலாம், ஆனால் டச் பண்ணப்படாது. குறைவாக வாசித்தார்கள், அதை குறையாக நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன் எனக்கு தெரியும். என்ன லுக்கு, அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முகரே போறும். உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் சொன்னீர்கள், எங்கள் மனதில் இருப்பதை இவ்வளவு பெரிய வெள்ளம் புயல் ஏற்பட்டிருக்கின்றது, ஒரு பைசா கூட நிதி தரவில்லை. கையை சேர்த்தார்கள், வெறும் வாய்ப்பேச்சு பேசினார்கள், இன்டர்வியூ கொடுத்தார்கள், ஒரு ரூபாய் தர வக்கீல் லாபம் சென்று விட்டார்கள். பல லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய மாண்புமிகு பிஎம் கேர் ஃபண்டில் உள்ளது. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. இந்திய மக்களால் கணக்கெழுத முடியாத, கணக்கு கேட்க முடியாத பண்டில் இருந்தாவது ஒரு 50,000 கோடி ரூபாயை மர்க்கா சொல்லு. 50,000 கோடி ரூபாயை சார் பாக்கி 2 வரும்போது தரேன். இதுக்கு வேற போராடணுமா? அந்த பேலன்ஸ் அறிவிக்கலையே உனக்கு. சோதிக்க எழுதிக்கிறேன். ஏங்க, ஏன் காசை தானே கேட்டேன் நானு. சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோச்சே வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல தமிழ்நாட்டு. முதல் கூட்டத்தொடரின் தொடக்கமாக ஒரு பிடி மண்ணு கூட நீ எங்கிருந்து கொண்டு போக முடியாது.